நம்ம ஈரோடு மாவட்டம் பேருந்து நிலையத்தில் இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இந்த சங்ககிரி மலைக்கோட்டை. சங்ககிரி மலைக்கோட்டைக்கு கொங்கு மண்டலத்தில் தனி சிறப்பு இருக்குங்க. நீங்கள் ஒரு கடினமான சாகசமான பயணத்தை கடந்து போனீங்க அப்படின்னா உங்களால் சங்ககிரி மலைக்கோட்டை உச்சியாக அடைய முடியுங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் பயணம் செஞ்சீங்களோ அந்த எதிர்பார்ப்புகளை சங்ககிரி மலைக்கோட்டை நிச்சயமாக பூர்த்தி செய்யும். நீங்கள் மலையை ஏறினதுமே அங்கே கிடைக்கக்கூடிய சுத்தமான காற்றும் அந்த ஒரு அழகான சங்ககிரியோட ஒட்டுமொத்த காட்சியும் உங்களை மெய்சில் இருக்க வைக்குங்க. சங்ககிரி கோட்டையின் மேலே இத்தனை வரலாறு, எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். மலைக்கோட்டைக்கு மேலே கிட்டத்தட்ட 5 ஏக்கர் நிலப்பரப்பில் நிறைந்திருக்கும் வரலாற்று எச்சங்கள், சங்ககிரி மலைக்கோட்டையில் உள்ள சுவாரஸ்யங்கள் பற்றிய செய்தி தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சங்ககிரி மலைக்கோட்டை சங்கு போன்ற வடிவம் கொண்டதால் இதற்கு சங்ககிரி என்ற பெயர் வந்ததாகவும் கூறப்படுதுங்க. இதுவே நாளடைவில் பேச்சு வழக்கில் சங்ககிரி அப்படின்னு மாறினதாகவும் சொல்லப்படுது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டை விஜயநகர அரசர்களால் 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க. இந்த கோட்டை 5 கிலோமீட்டர் அளவிற்கு பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் தமிழகத்தோட மிகப்பெரிய மலைக்கோட்டை அப்படின்னு சொல்லலாங்க. மலை அடிப்பகுதியிலிருந்து உச்சி வரைக்கும் இந்த கோட்டையில 10 நுழைவாயில்கள் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குங்க. கோட்டையோட உச்சியில சின்ன கேசவ பெருமாள் கோவிலும் இருக்கு. முக்கிய விழா நாட்கள் தவிர பிற நாட்கள்ல இந்த கோவிலோட உற்சவர் மலை அடிவாரத்துல வச்சிருவாங்க. மலை அடிவாரத்துல சோமேஸ்வர சாமி கோவிலும் இருக்குங்க. இந்த கோட்டை இப்ப இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையினருடைய பாதுகாப்புல அமைஞ்சிருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோன்னா வீரபத்திரர் கோவில், வரதராச பெருமாள் கோவில், சென்ன கேசவ பெருமாள் கோவில், தஸ்தகீர் மகான் தர்கா, கெய்த்பீர் மசூதி, இந்த மாதிரி நிறைய புனித தலங்கள் கூட இந்த கோட்டையில் இடம்பெற்றிருக்குங்க. வெளிநாடுகள், குறிப்பாக மேலை நாடுகளில் தொன்மையான பாரம்பரியமான புராதன சின்னங்கள் மற்றும் இடங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை நன்கு பராமரித்து பாதுகாப்பதை நடைமுறையாக பின்பற்றி வராங்க. 50 லிருந்து 100 வருடங்கள் பழமை வாய்ந்த அம்சங்களை கூட அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து பத்திரப்படுத்தி வைப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் 1000கணக்கான பழமை வாய்ந்த சின்னங்கள் இருந்தாலும் அவற்றில் பெரும்பாலானவை உரிய பராமரிப்பு இன்றி சிதிலமடைந்து காணப்படுதுங்க. இதுக்கு 200 வருடங்கள் பழமையான இந்த கோட்டையே வந்து ஒரு ஆதாரமாக பார்க்கப்படுதுங்க. சங்ககிரி கோட்டை சேலத்தில் உள்ள முக்கிய வரலாற்று இடமாக பார்க்கப்படுதுங்க. சங்ககிரி மலையில் இது கட்டப்பட்டிருக்கு. ஆனால் பராமரிப்பு இல்லாததால் வரலாற்று புகழ் வாய்ந்த இந்த கோட்டை தற்பொழுது சிதிலமடைந்து காணப்படுதுங்க. சுதந்திர போராட்டத்தின் போது ஆங்கிலேயர்களை எதிர்த்த தீரன் சின்னமலை அவர்களை தூக்கிலிடப்பட்ட தூக்குமேடையும் அமைஞ்சிருக்குங்க. மலை உச்சியில் பாதி இடம் வெறும் பாறையால் தான் ஆயிருக்கு. தோராயமாக மொத்தம் 1.5 ஏக்கர் பரப்பளவு மேலே இருக்குங்க. கடைசி நிழல் மண்டபத்தை விட்டு வெளியே வந்தவுடன் முதல்ல ஒரு பெரிய பாறையும் அது மேலே ஒரு சிறிய அனுமல் கோயிலும் இருக்குங்க. இதை தாண்டி தான் அடுத்து நம்மளால் போக முடியும். இந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அனுமன் சிலையானது ஒரு புடைப்பு சிற்பமாக காட்சி தருதுங்க. இந்த பாறையை ஒட்டியே கீழே ஒரு தண்ணீர் பாலி இருக்கிறது. அதாவது அந்த பாறையோட சரிவில் கீழே ஒரு சுவர் எழுப்பி அங்கே தேங்கும் மழை நீரை அப்போது சேகரித்து வைத்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த நீரை தான் குடிப்பதற்கும் புழங்குவதற்கும் பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில். இது அப்போவே மழைநீர் மேலாண்மைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுதுங்க. அடுத்தது அதன் அருகிலேயே வரதராஜ பெருமாள் கோவிலும் அமைஞ்சிருக்குங்க. மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். புரட்டாசி மாதங்களில் தான் இங்கே விசேஷம். அப்பொழுது மட்டும்தான், குறிப்பாக முதல் சனிக்கிழமை மட்டும்தான் இங்கே வந்து பூஜை செய்யப்படும். வருடத்தோட மற்ற நாட்களில் இந்த கோவில் பூட்டியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. யாரேனும் பூஜைக்கு ஏதாவது பொருட்கள் கொடுத்தாலோ அல்லது வேண்டுதல் இருந்தாலோ மட்டும்தான் மற்ற நாட்களில் மேலே வந்து திறப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு சிறிய கோவில் தான். ஒரு பாறை மேலே சற்று உயரத்தில் கட்டப்பட்டிருக்குங்க. இதிலிருந்து சற்று தொலைவில் முஸ்லீம்களோட வழிபாட்டு தலமும் அமைஞ்சிருக்கு.
உருட்டி தன் பறை அமைஞ்சிருக்கு. அப்போ கொடுத்த தண்டனைகள் அப்படிங்கிறது மிகவும் வித்தியாசமான விஷயமா பார்க்கப்படுதுங்க. ஏன்னா உருட்டி விட்டான் பாறையிலிருந்து ஒரு தண்டனைக்குரிய நபரை உருட்டி விடும் பொழுது அவர் விழுந்து மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் அவரோட உடலை கூட யாரும் எடுக்க மாட்டாங்க, கழுகுகளுக்கு இரையாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த உருட்டி விட்டான் பாறையில் நிற்கும் பொழுதே நம்ம கால்கள் எல்லாமே கூசுதுங்க. இதற்கு அருகிலேயே தீரன் சின்னமலையோட தூக்கு மேடை அமைஞ்சிருக்கு. அதாவது மக்கள் அனைவருமே தீரன் சின்னமலையோட மரணத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் ஒரு தூக்கு மேடையை உயரமாக அமைச்சு அங்கே வந்து தீரன் சின்னமலை அவர்களை ஆடி 18 அன்னைக்கு வந்து தூக்கிலிட்டிருக்காங்க. அதற்கு கீழே கூரை போன்ற பாறை அமைப்பில் ராணி குளிக்கும் இடமும் அமைஞ்சிருக்குங்க. விசாலமான தானிய கிடங்கு கற்கள் மற்றும் செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளதை நம்மளோட கண்களால் கண் கூட பார்க்க முடியுதுங்க. அதை அடுத்து புதர்மண்டியுள்ள ஒரு கோயிலை பார்க்க முடியுது. இது அம்மன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் மூலவர் சிலை இல்லைங்க. இங்குள்ள தூணில் 3D சிலை, அதாவது 3D ஸ்கல்ப்சர் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அருகில் உள்ள ஒரு பெரிய குளம் போன்ற அமைப்பும் அதில் ஒரு சிலையும் நம்மளால் பார்க்க முடியும். போருக்கு பின் ஒரு வகையான நிசப்தம் அப்படிங்கிறது இந்த கோட்டை முழுவதும் உள்ள எச்சங்களில் பரவி இருக்கிறத உணர முடியுதுங்க. பெருமாள் கோவிலில் கூட சில பேர் தான் வந்து மேலே நிற்க முடியும். முகப்பின் கீழே வந்து ஆழமான பள்ளம் இருக்குங்க. ஆக அந்த பாறை மேலே ஏறுவதற்கு கற்களால் அடுக்கப்பட்ட படிகள் தான் இருக்குது. கோவிலோட பின்புறம் பாண்டியர்களோட சின்னமான மீன் சின்னத்தையும் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. கோவிலோட கீழே ஒரு லிங்கம் போன்ற உருவம் பாறையிலேயே செதுக்கப்பட்டு அதற்கு அருகிலேயே உருது மொழியிலே எழுதியிருக்கிறதும் பார்க்க முடியுதுங்க. இதற்கு கீழாக இன்னும் மடப்பள்ளி பயன்பாட்டில் இருந்து வருதுங்க. இது முற்றிலுமே கல்லால் கட்டப்பட்டிருக்கு. சங்ககிரி மலைக்கோட்டை அப்படிங்கிறது சுவாரஸ்யம் நிறைந்த, வரலாறுகள் நிறைந்த, வசீகரமான ஒரு இயற்கை இடமாக இருக்கிறதுனால இது ஒரு சுற்றுலாத்தலமாக்கப்பட வேண்டும். கேட்பாரற்று கிடக்கும் தீரன் சின்னமலை அவர்கள் தூக்கிலிடப்பட்ட அந்த இடத்தை நினைவிடமாக்க வேண்டும். இந்த மலைக்கோட்டையின் வரலாற்றை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருதுங்க.